இன்று இந்த ஆண்டிமுத்து ராசா என்கிற ஒரு கேடுகட்ட பிறவி, ஒரு கேவலமான மனிதர், அசிங்கமாக தரக்குறைவாக ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் சமுதாயத்தை பேசியிருக்கிறார். முதலமைச்சர் மீது உள்ள கால் புணர்ச்சியில அவர் பெற்ற தாயை பற்றி கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஈனம் கெட்ட செயலை இந்த அரசியலில் திமுக வகித்திருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு அதிமுக அழிஞ்சிரு, நாம சுதந்திரமா நாட்டை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி திமுக திட்டம் போடுது. ஆனா இந்த ராசா போன்ற இவெல்லாம் வந்து எப்படியாவது அதிமுக அழிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து கொள்ளையடிச்சு வாழலாம் நினைச்சிட்டு அது முடியலையே, அதுக்கு தடையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டு ஒரு பழனிசாமி அவர்கள் உருவாகிட்டாங்க. ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எவ்வளவு கேவலம் பேசுறா பாருங்க. ஒரு பெற்ற தாயை பேசினா எந்த மனிதனுக்கு ரோச மேல யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தலை சந்திக்கிற போது ஒரு நாகரிகமான விமர்சனம், அரசியல் இதே என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா வர 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 எவ்வளவு கேவலமா அந்த ராசா பேசுறா பாருங்க. இவ யாருவேன், இவனோட பிறவிக்கும் எடப்பாடி பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? நான் சாதி சொல்ல நினைக்காது, சாதியை வந்து ஒவ்வொருத்தரும் உயர்த்தி பிடிக்க காரணம் இது. தான் வந்து ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்துங்கிற ஒரு இதயம் வச்சுக்கிட்டு இவ பண்ற ஒவ்வொரு செயலும் அயோக்கியத்தனமான செயல், மிக கேவலமான செயல். முதலமைச்சருடைய தாயை பற்றி அவர் மறைஞ்சோட்ட ஒரு வயதான ஒரு பெண்மணியை பற்றி இவன் பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பிறந்த ஊர் எது? எடப்பாடி பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த மண் எது? இவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு அயோக்கிய பையவை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க. லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சுட்டு இந்த ஊழல்ல வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே வந்து இவ்வளவு ஒரு மோசமான மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை செஞ்சிருக்கிற இந்த ராசாவை திமுக ஸ்டாலின் வந்து நம்பிட்டு இருக்க எவ்வளவு அசிங்கம் பாருங்க. இந்த பொழப்புக்கு வந்து இதெல்லாம் வந்து கேவலம், பிச்சை எடுத்து வாழ சமம். இப்ப வெள்ளமண்டி பழனிசாமிங்கிறது ஏன் வெள்ளமண்டி வைக்க வைக்கிற பைத்தியார் தான். வெள்ளம் எங்கிருந்து வருது? உழைச்சு கரும்புல இருந்து விவசாயம் எடுக்கக்கூடிய அதுல இருந்து வெள்ளம் வருது. வெள்ளம் விவசாயம் பண்ண வெள்ளத்தை வந்து விற்பனை செஞ்ச தப்பா அதுல. அப்ப உழைச்சோட மோசமானாலும் நீ எங்கிருந்து பேசுற? நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த ராசா பாருங்க, ஒவ்வொரு நாளும் பேசுற அன்னைக்கு செருப்பு விட தன்னுடைய ஸ்டாலினோட செருப்பு விட எடப்பாடி கிளம்புறான். ஏ ஸ்டாலினுக்கு எடப்பாடி எங்கேயே வைக்கிறது? இந்தாலங்க அவருங்க ஸ்டாலின் எந்த ஊரு? எங்கன்னு பஞ்சமலைக்கு வந்த பராரி பசங்க அவங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மாந்தமுக மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எப்படி திமுகவை தீய சக்தி, கேவலமான சக்தி என்றாலும் விமர்சித்தார்களோ அதுவெல்லாம் உண்மைன்னு சொல்லி இப்ப உணர்றாங்க. மரியாதைக்குரிய மறைந்த மாமனிதர் நம்முடைய மருத்துவரையாவுடைய மூத்த புதல்வன் மாவீரன் குரு அவர்கள் சொன்னார், அது இப்ப உண்மையாவது. எங்கிருந்தோ ஆந்திராவில எங்கிருந்தோ புலச்சிக்கு வந்தவர், பஞ்ச பராதி மாதிரி வந்தவங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு வந்து நாட்டை ஆள்றக்கு குடிக்கிறீங்க. ஸ்டாலினுடைய பின்னணி என்ன? இந்த தமிழ்நாடுகிற அத்தனை அரசு தொழிலை தொழில் பத்தி சொல்லுங்க, ஸ்டாலின் தொழில் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. என்ன தொழில் சொல்லுவாங்க? எங்க அப்பா வசனம் கருத்தான் சொல்லுவாங்க, வசனம் தொழிலாம். ஒரு விவசாயி முதலமைச்சர் சொன்னா அது போலி விவசாயிங்கிறது, விஷம்ங்கிறது, இப்ப செருப்புக்கு சமம்ங்கிறது, இப்ப வந்து தாயை பற்றி கேவலம் பேசுறது. அப்ப இல்லையா ஸ்டாலின் தூண்டி விடுறாரு எடப்பாடியை வந்து சகிச்சுக்க முடியாம. இது அரசியல் சதி இல்லைங்க, ஒட்டு மொத்தமா தமிழ் சாதிகளை கேவலப்படுத்துக செயல். இது ராசாவுக்கு என்ன பாதுகாப்புனா அவன் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தது பாதுகாப்பு, அவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி தன்னை பாதுகாப்படுத்திக்க நல்ல வாய்ப்பு. இதை தயவு செஞ்சு எல்லோரும் கண்டிப்பது மட்டும் இல்லைங்க, இனி இது போன்ற செயலை அரசியல் அனுமதி கூடாது. எடப்பாடி பழனிசாமியுடைய தாயை சொன்னால் நம்முடைய தாயை சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு தாய்மாரி சொன்ன மாதிரி. எடப்பாடி பழனிசாமி யார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவர் எங்க பிறந்தார், இதெல்லாம் நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. எங்க மண்ணில் பிறந்தவர் அவரு, ஒரு சாதாரண குடும்பம் அல்ல, அவரு உழைச்சி வாழ்ந்த குடும்பம் அது. நீங்க சொல்லலாம் சசிகலாவோட கால் விழுந்தான்னு சொல்ல, நானும் ஒவ்வொரு முறையும் சொல்றேன், முதலமைச்சர்கள் சசிகலா அம்மையாருக்கு நன்றி கோர் இருப்பார். நாங்கள பேசிட்டவர் நாங்களும் எடப்பாடி வந்து சும்மா வந்து பாராட்டுகளை பேசல, எடப்பாடி அவர்களை பற்றி ஒவ்வொரு முறையும் நாங்க எல்லாமே. ஏன்னா எந்த சமுதாயத்தையும் துவேசிக்கிற கேவலமான பிறப்பு நாங்க அல்ல, எல்லாத்தையும் உயர்த்தி பிடித்து எல்லோரும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் நாங்க எல்லாமே. ஆனா உங்கள் செயல் பாருங்க எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. ஒரு தாயை ஒரு பெண்மணியை எப்படி சொல்றதால் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் கண்டிக்கலாம். உதாரணம் கேவலம் பாருங்க, திமுக கூட்டணி இருக்கிற எல்லாருமே கேவலமான பிறவின்னு சொல்லுவாங்க. கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டு மிக கேவலப்படுறீங்க. அவங்க திமுக செய்யக்கூடிய ஈன செயல பாருங்க, இதோட பதவி தேவையாது. எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த மண்ணின் மைந்தனை, பச்சை தமிழனை, ஒரு விவசாயி வந்து கேவலப்படுத்துற அந்த கூட்டணி ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றீங்க, எவ்வளவு கேவலம் உண்டா? ஸ்டாலின் முதலமைச்சர் நாட்டுக்கு எவ்வளவு கேவலம் இப்பதான் புரியுது. ஒரு பண்பாட்டு சிலை உருவாக்குறது, இது கேட்டதும் சாதி பேசுறாங்க, என்ன பேசுற நீ? சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சாதியை அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டு பாதுகாப்பு தேடுறீங்க.
இன்னைக்கு ஒண்ணு இல்ல, மாவீரன் குரு மறைஞ்சிட்டார், அவர் தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெளிவா செய்திருந்தார். அதெல்லாம் எவ்வளவு உண்மை பாருங்க, கருணாநிதியுடைய பின்னணிப்பு செய்திருந்தார் எவ்வளவு உண்மை பாருங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரம் குறை சொல்லாமங்க, ஆயிரம் சங்கடப்படலாமங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு விவசாயி முதலமைச்சர், ஒரு எளிமையான மனிதர் இவர் முதலமைச்சர் ஆகிறோன்னு ஒரு 87 வயசு வைக்கிறார். ஆனா அவர் கேட்டுக்கிட்ட கொங்கு நாடு சேர்ந்த சில மனிதர் எல்லாம் பாருங்க, ஒரு சீட்டு 2 சீட்டு 3 சீட்டுக்கு போய் ஸ்டாலினோட கால் நக்கிறது இதோட கேள்வி உண்டா? எனக்கு என்ன கோபம் சொன்னா, ஒரு முதலமைச்சருடைய தாய், அவர் யார் முதலமைச்சர், ஆயிரம் அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, அவருடைய கொள்கையில விமர்சனம் பண்ணுங்க, அவர் செய்கின்ற நிர்வாக சீர்திருத்தங்களை குறை சொல்லி பேசுங்க, ஆனா அவர் பெற்ற தாயை இப்படியா கேவலம் பேசுறது? இதெல்லாம் அனுமதிக்கலாமா? திமுக பாருங்க, இன்னைக்கு மட்டுமல்ல திமுக அந்த நாட்டுல என்னைக்கு வந்ததோ அன்னை எழுந்து பாருங்க, இந்த நாட்டுல பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் சீரழிஞ்சு போச்சு. பெண்களுக்கு உரிமையும் வாங்க, பெண்களுக்கு போராடுறாங்க, அந்த பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை கேவலப்படுத்துறது, சட்டமன்றத்திலே பல ஆவணங்கள் இருக்குது. கருணாநிதி மாதிரி ஒரு கேடு கட்ட செயலை யாருமே செய்யல, அவ்வளவு மோசமா இருக்குது. திமுக என்ன பண்றாங்க எல்லாமே, இந்த நாட்டுக்கு சில சேவை பண்றீங்களா? ஒரு முதலமைச்சருடைய தாயை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் யாரவன் மத்துவன் என்ன யோக்கியது உனக்கு? நம்ம கொங்கு மண்டலத்துல அவனை வந்து எல்லாம் உருவாக்கிறான், அவனாசி தொகுதி உட்பட எல்லாம் சேர்ந்தது அந்த நீலகிரி பார்லிமெண்ட்ல இந்த முறை உறுப்பினாக்கிறான் அந்த ராசா. இவன் சொல்றான் என்ன பார்த்தா, நாம செருப்பை விட மோசமாவா இவன் ஸ்டாலின் பெரிய ஆளாமா? ஸ்டாலின் எங்க மானத்து வந்தாரா? எடப்பாடி பூர்வீகத்தை பின்னணி நீ முழுமையை ஆய்வு சொல், கருணாநிதி குடும்பத்தை ஆய்வு பண்ணி பார்க்கல, எந்த குடும்பம் நான் பார்க்கலாமே. அரசியல் வந்து ஒரு தூய்மை வேணுங்க, நேரம் வேணுங்க, பேசறதுக்கு வந்து ஒரு ஒரு தராதரம் வேணும். எவ்வளவு வெள்ளமண்டி பழனிசாமி, அது எடுபடி பழனிசாமி, அது சொல்றது யாரு? உதயநிதி. திமுக உருவாக்குறது யாரு, வளர்த்தது யாரு? திருப்பூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு தியாகியில பட்டியல் போட்டு சொல்லாங்க, அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தின இயக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் அடுத்த வாரிசு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? கருணாநிதிக்கு வந்து எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள், முன்னாடி எத்தனை பிணைவி, பின்னாடி எத்தனை மனைவி துணைவி, எவ்வளவு கேவலமான ஒரு பிறவி இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்களுக்கு உருவான அந்த வாரிசு தான் இன்னைக்கு நாட்டை ஆள துணிக்கிறாங்க. அவங்க கூட வேக்கத்து சேர்ந்தம் வந்து முதலமைச்சர் தாயை வந்து கேவலம் பேசுறான். முதலமைச்சர் தாய் யாரு? கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு கவுண்டிச்சிரா, சாதாரண பிறவியதா இல்ல, ஒரு காரால வம்சம் சொல்லுவாங்க, சாதி சொல்ல நினைச்சுக்காது. எந்த சசிகலா அம்மையாரும் இதே மாதிரி நான் பெருமைப்படுவேன், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி சசிகலா அம்மையார். இந்த மாதிரி ஆராசா மாதிரி ஒரு கேட்டுக்கிட்ட கேவலமான மனிதர்கள் வந்து திமுக வச்சுக்கிட்டு நீங்க நாளாந்திரமா அரசியல் மேட ஒரு பேசுவீங்க, இவனுதான் மத்திய அமைச்சர், நாடு சேவை செய்ய போறவன். ஒரு சாதிய, ஒரு சாதி வன்மத்தை, சாதி தீய மனசு வச்சுக்கிட்டு இவனெல்லாம் அரசியல் வந்து உலாவரம் பாருங்க. இவன் தான் வந்து சாதிய சமுதாயத்தை பாதுகாக்கிறவன், தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்கிறவன். தமிழர்களுக்கு 70% பேர் வேலைவாய்ப்பு ஸ்டால் ஊர்ல பேசுறாரு. நீ வந்து தமிழ்நாடு பாரு, யார் தமிழன்? ஸ்டாலின் அவர்களை நீங்க தான் பண்றீங்க. தமிழ்நாட்டில் வந்து அநாகரீகமான அரசியலை உருவாக்கியது கருணாநிதி தான். தமிழ்நாட்டில் யாருமே செய்யல. அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக அநாகரீகமா பெரியார தூக்கி பிடிச்சு நீங்க பேசுறீங்களே, அந்த பெரியாரை பத்தி 20 வருஷம் நீங்க என்னென்ன பேசுனீங்க, முரசொலியில என்ன எழுதுனீங்க, கட்டுரை எல்லாம் படிச்சு பார்க்கலாமா? பெரியார வந்து நீங்க செய்யாத கேவலமே கிடையாது. அவர் மணியம்மையை திருமணம் பண்ணாங்க பின்னாடி எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. பெரியார் மறைந்த பிறகு நீங்க பெரியார் தூக்கி வச்சு எல்லாம் தெரியாது ஆடுறீங்க. பெரியாருக்கு திமுக என்ன சம்பந்தம்? திமுக வந்து கடுமையா திமுக உருவாங்க, கடுமையை எழுத்தவர் பெரியார். அந்த பெரியார இன்னைக்கு அவர் தத்துவங்களை வந்து முன் வச்சா மட்டும்தான் சமுதாயத்தில் பேச முடியும் சொல்லி போட்டு திமுக இன்னைக்கு வெளிப்படைய ஏமாத்துது. ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த திமுகங்கிற கும்பலை எப்படி பயப்பட்டு பேசினாங்கிறது எவ்வளவு நியாயம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, இவன் ஆட்சிக்கு வராங்க, இந்த ஆட்டம் போறானே, இவன் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணு பாருங்க. எந்த வீட்டு பணியாவது நேர்மையா நாட கொட்டுவானா? உண்மையிலே வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, திமுக வர்றது மிகப்பெரிய ஆபத்து. ஒரு தாய் 90 வயசு 100 வயசான ஒரு தாய் மறைஞ்சு ஒரு வருஷம் ஆகல, அந்த தாயினுடைய பிறப்பை பத்தி, தாயினுடைய வாழ்வை பத்தி கேவலம் பேசுறானே, மனுஷனா முதல்ல உனக்கு அம்மா அப்பா அக்கா தான் யாருமே இல்லையா? இது ஒட்டுமொத்த சமுதாயத்தை கண்டிக்க முடியும். இது அரசியல் பத்தி கவலையே இல்லை, என்ன விளைவுதல் கவலையே இல்லை, எவ்வளவு அசிங்கம். நான் உண்மை சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அது தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவரைய மாதிரி குடும்பமான எல்லோருத்தையும் அரவணைச்சு குடும்ப பெண்களை மதிச்சு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த நாட்டில் அரசியல் பண்றது எவனுமே கிடையாது. நான் அங்க 2 வருஷம் பாடம் பயின்றேன், அரசியல் 1000 பேசிக்கலாம், ஆனா வந்து இன்னைக்கு மதிக்கிறது காரணமே அதுதான், எல்லாத்தையும் அரவணைச்சு மதிக்கக்கூடிய பண்புள்ள தலைவர். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு வேணாலும் அன்பா விசாரிச்சு அன்பா அரவணைக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வேண்டி குடும்பம் போய் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க, கால் ஒழுங்கு போறாங்க, செருப்பு கட்டிட்டு வந்து அவ்வளவு பவியமா ஒரு மரியாதையா தெய்வாதயமா வாங்குறாரு. ஒரு முதலமைச்சர் கிட்ட எப்படி வேணும் செய்ய முடியும்? நீ செய்வே ராசாவர்களை செய்ய முடியுமா? உனக்கு என்ன மரியாதை, என்ன உனக்கு உனக்கு பிறப்பு சிறப்பு இருக்குது? நீ பிறந்த ஒரு கருவின் குற்றம் சொல்லு, நான்
ஒரு கேடு கட்டு கேவலமான பிறவியில் இந்த ராசா போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டில் அரசியல்வாதியா திமுக இருக்கிறதே நமக்கு முதல்ல கேவலம். இவெல்லாம் மத்திய அமைச்சர் என்ன பண்ணிப்பா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கமான செயல், எவ்வளவு கீழ்த்தனமா பேசுறா பாருங்க. அரசியல் வந்து இப்படிதான் பேசுறதா, இவர் பதிலுக்கு எல்லாரும் பேசுறீங்க. இந்த செயல் வந்து ஒவ்வொரு இளைஞர் மத்தியிலும் பரவிட்டு இருக்கு. ராசா பேசிய செயல் சாதாரண செயல் இல்ல, அவர் பேச்சு சாதாரண பேச்சு அல்ல. ஏதோ எடப்பாடி அவர்களை மட்டும் மனசுல வச்சு பேசுனதல்ல, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து பிறந்து இன்னைக்கு வந்து ஒரு சவால சிம்மசப்புரமா திமுக விளங்குறாங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு வந்து அவங்களை வந்து அவர் வந்து மனோச்சல் பண்றதுக்காக, அவரை கேவலப்படுத்துறதுக்காக திட்டமிட்டு இந்த ராசாவும் திமுகவும் ஸ்டாலினும் செயல்படுறான்னு சொல்லுவேன். இது ஸ்டாலின் தெரியாமல இல்ல, ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு ஊரில் பாம்புங்கிறாரு விஷம்ங்கிறாரு. ஐயா விவசாயத்தில் போலி விவசாயி யாரையா சொன்னது, 1000 குறைகள் இருக்குல்ல. அதே கருணாநிதி என்ன பண்ணாரு 1970 என்ன பண்ணீங்க, அத்தனை விவசாயி சுட்டு கொண்டீங்க. அப்ப என்ன போச்சு, எங்க போச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு ஊரா போய் விவசாயி சமாதியில் அஞ்சலி செலுத்துறீங்களே, அதெல்லாம் நீங்க ஏதாவது திமுக ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடங்கள்லாம் சமாதி இருக்குது, சஞ்சலி செலுத்துறீங்களா? நீங்க பெருமையோட வர தயாரா? ஏன் பித்தாடம் பண்றீங்க? பித்த நாட்டுக்கு மொத்த உருவமே இந்த திமுக தானுங்க. இன்னைக்கு திமுக பண்ணக்கூடிய செயலை நம்ம வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொருவரும் தயவு செய்து திமுக எதிராக வாக்களித்து நாம் இதை யார் என்று காட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பாருங்க, திமுக ஆட்சிகள் இருக்கும் போதெல்லாம் சாதி சண்டை அதிகரித்திருக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பின்மை அதிகரித்திருக்கிறது. சொந்த அண்ணா அழகனியும் சொல்லியிருக்காரு, அவ குடும்பத்தில் வந்து ஒரு தராதரமே இல்லைங்க. யாருக்கு யார் மனைவி தெரியாது, யாருக்கு யாரு உறவும் தெரியாது, யாரு அக்கா யாரு தங்கச்சும் தெரியாது. அப்படி வாழக்கூடிய குடும்பம் கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து அண்டி ஒண்டி பிழைக்கிற ராசா வந்து ஒரு கொங்கு மண்ணில சேர்ந்த ஒரு முதலமைச்சரை, ஒரு மண்ணின் மைந்தனை இவ்வளவு கேவலப்படுத்துறான்னு சொன்னா என்ன காரணம்? அவனுடைய பிறப்பின் பிறந்தான் காரணம். இவன் பிறந்தே சந்தேகம் புரியுதா? இவன் யாருங்க ராசா சொல்றது? இவன் எங்க பிறந்தா, இவன் எங்க இருந்தா, இவனோட பூர்வீகம் என்ன? ஒரு கேவலமான ஒரு பிறவியாதிகிட்ட வந்து ஒரு முதலமைச்சருடைய தாயை வந்து பேசுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்குது. அரசியல் பேசலாம், மத்திய அமைச்சர் ஆயிட்டானாமா, எம்பி இருக்கானாமா, இனி அவன் என்ன செய்ய முடியுங்கிற திமிருங்குது. இதெல்லாம் அரசியல் ஆபத்தான விஷயம். இது வந்து என்ன, இன்னைக்கு சாதிங்கிற தலைவர் மேல சில எல்லாம் பதவிக்காக பணத்துக்காக வந்து உங்க திமுக ஒன்றி நிக்கிற மாதிரி அவன் பண்ற அசிங்கம் இது. இதெல்லாம் கண்டிக்கூடாதான். ஏ வேல்முருகன் கேக்குறான், பண்ருட்டி வேல்முருகன், நீங்க இத்தனை பேசுறீங்களே, இது நியாயமா? இது பேச்சு இவ்வளவு அநாகரிகமான செயல் கொங்கு மண்டலத்தை பேசுறானே, கொங்கு மண்டலத்தை கூட்டணி ஓடுறீங்களா, நியாயமா? அது இவனெல்லாம் பாருங்க, இந்த கூட்டணி இருக்கிற ஒவ்வொரு தலைவனும் இப்படிதான் ஏமாத்துறா. ஒரு கட்டு வாங்க, ஒரு வெட்டு வாங்க, ஒரு பெண்ணை வந்து அந்த பெண்ணை கட்டுங்கிற, இந்த பெண்ணை கட்டுங்கிற, இது என்னது? குடும்பம் நடத்துங்க என்னது? இது ஆட்சி நடத்துக்கான ஒரு ஒரு மனிதர் மாதிரி தெரியுறாங்களா? அவங்க எல்லாம் இங்கெல்லாம் வந்து கொள்ள கும்பல் மாதிரி தெரியுங்க, கொள்ள கும்பல் தாங்க. சட்ட விரோதிகள், சமூக விரோத சக்திகள், கொள்ளை கும்பல்கள், இந்த ஒட்டுமொத்தமா திமுகவில் திமுக இணைஞ்சுக்கிட்டு இவ்வளவு கேவலம் பண்றாங்க. இவனுக்கு வந்து பாடம் போடுறது அவசியம். நாங்களும் இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆதரிச்சு பெருசா போகல. இது நான் வந்து இதை எனக்கு பெரிய பழம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் நாம் எதிராக வாக்களித்து எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக கொள்வது மட்டும்தான் இந்த நாட்டுக்கே நல்லது. அதனால பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் இல்ல மறைஞ்சு 4 வருஷம் ஆக போகுது. ஏதாவது கட்சிக்காரங்க ஆதிக்கம் இருக்குதா, இல்ல ஏதாவது சாதி சண்டை வருதா, இல்ல வன்முறைகள் இருக்குதா, இல்ல சில அரசியலான குறைகள் இருந்தா நீ வெளிப்படுத்துங்க, மக்கள் சொல்லுங்க, மக்கள் பாக்கிட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தனிப்பட்ட முறைகளை கேவலப்படுத்துறது. மேடை போட்டு பேச வைக்கிறதுக்கு அனுமதிச்சே திமுக தான். சாதி சண்டையை நாட்டில் உருவாக்கி சமூகங்களை பிளவுபடுத்த திமுக தான். அதை பிளவுபடுத்திக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கான சட்டங்களை போட்டு மக்களை வந்து கேவலப்படுத்துறது நீங்க தான். அப்போ ஆராசா மாதிரி சில வந்து தலையில உட்கார வச்சுக்கீங்க, துணை போச்சா போட்டுக்குவீங்க, இங்க இங்க இருக்க சமூகங்களெல்லாம் கேவலப்படுத்த மாதிரி பேச வைப்பீங்க. இங்க இருக்க எல்லாருமே ஆமாஞ்சாமின் பதவிக்காக, ஏன்னா ஏதோ வாரியம் கிடைக்கும், எம்எல்ஏ ஆகலாம், காரியம் எல்லாம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆகலாம், அல்லது வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாம், அந்த ஒரே காரணத்துக்காக எல்லா கேள்வி கேட்ட பிறகு அமைதியா போறான் பாருங்க. இதுதான் கேவலம். எடப்பாடி அவர்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் கௌரவத்தோடு முடியும். ஆனா ஸ்டாலின் இருக்கிற மூட எல்லாம் அடிமைதான், எல்லா பித்தலாட்ட ஏமாற்றம் கூட எல்லாம் இருக்காங்க. உண்மை சொன்னாங்க, நீங்க பாட்டாளர் மகிழ்ச்சியுடைய தினோட மருத்துவரையா வந்து குடும்ப ரீதியான வழக்கு நடத்துவார். ஆனா இந்த திமுக பாருங்க, ஒரு நாள் கூட குடும்பம், குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதி என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எப்பவெல்லாம் தன்னுடைய சொந்தங்களுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய கணவன் மனைவி குடும்பம் இதை தவாண்டி எந்த மனிதனுக்கும் ஒரு உதவி கூட திமுக செஞ்சதே இல்லை. எத்தனை குடும்பங்கள் இந்த நாட்டில் கெடுத்துக்கங்க, பட்டியல் போட்டு சொல்லலாம். கவியரசு கண்ணதாசன் அந்த வனவாசம் படிச்சாலே போதும், இதை விட கேவல திமுக ஒன்றும் வேண்டியதே இல்லை.
ஐயா கோவை செல்வன் வந்து நான் நெருக்கமாக நிறைய விஷயம் சொல்லிக்காரு, நான் பலவங்க நம்பல. இப்பொழுது கேடு கட்ட ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, கேடு கட்ட செயலை செய்யக்கூடியவங்க திமுகவில் இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சருடைய தாய நம்ம இறந்து ஒரு வருஷங்கள் ஆகல, அந்த அம்மா பத்தி எவ்வளவு பேசலாம் பாருங்க. எனவே இந்த ஆண்டிமுத்து ராசாவுடைய பேச்சை வந்து கடுமையா கண்டிக்கிறேங்க, எல்லோரும் கண்டிங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட தாயை பேசியதில்ல, நம்முடைய மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் பேசியது. ஒவ்வொரு தாய் குளங்களையும் அவமானப்படுத்துகிற செயல். ஏற்கனவே இந்த பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒரு ஆள் நபர் வந்து திருச்செங்கோடுல ஒரு நூல் வெளியிட்டார், அதுல வந்து தாய் குளங்கள் எல்லாம் வேசிகள் அப்படின்னு எழுதினார். அப்படி சொல்லும் போது இதை முழுமையாக ஆதரித்து மு க ஸ்டாலின் இன்னைக்கு அந்த கூட்டில இருந்துகிட்டு அதே திருச்செங்கோடுல கொங்கு வேட்பாளர் நிற்கிறார். யாருக்காக அப்படிங்கிறத கேவலப்படுத்திக்கீங்க, அசிங்கப்படுத்திக்கீங்க, அசிங்கத்தை வந்து கண்டிப்பீங்க, ஏத்துக்கீங்க, எல்லாம் பண்ணிக்கீங்க, தேர்தல் ஒன்னா போய்க்கீங்களா? இது போன்ற செயல்கள் இந்த மண்ணுக்கு நல்லதல்ல, எதிர்கால தலைமுறைக்கு நல்லதல்ல, அரசியலுக்கு நல்லதல்ல, இந்த நாட்டை நிர்வகிப்பதுக்கு நல்லதல்ல. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு அதிமுக வலிமை ஆயிடுது, எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூத்த அரசியல்வாதியான மருத்துவர் ராமதாஸ் ஐயா உட்பட எல்லோரும் அவரை பாராட்டுகிற ஏற்றுக்கொள்ள வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தனி மனித தாக்கல ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை தாக்குதல் நீங்க பாருங்க, எடப்பாடி அவர்கள் பற்றி உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி? உதயநிதி ஸ்டாலின் சொல்ற எடுபடியாமா? அதே மாதிரி சசிகலா அம்மாவுடைய கால் வந்து காலுக்குள்ள ஒன்னு பூந்து போயிடா, எவ்வளவு மோசமா வார்த்தை பாருங்க, யாரா கண்டிச்சாங்களா? அதே அப்ப எல்லாமே என்னன்னா அமைதியா இருந்துக்கிறாங்க, அமைதியை கண்டுகளாம இருந்துக்கிறது. இதுக்காக பதவி வேணும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க தைரியம், திமுக ஆட்சிக்கு வந்தா பதவிங்க தைரியம். ஸ்டாலின் எல்லாம் வந்து ஒரு பெரிய லீடரு, மகன் ஒரு பெரிய லீடரு, உங்க நாட்டு ஆளுவாங்க, நாங்களாம் பைத்தியார்னா ஏன்னா தமிழனாலும் ஆளுன்னு நூத்துக்கு வருஷம் பண்ணுங்க, ஒரு பச்சை தமிழ நாட்டு ஆள்றான். இன்னும் மீண்டும் எந்த வேஷத்துல வர்றீங்க நீங்க? ஸ்டாலின் வந்து பூர்வீக தமிழன் அல்ல, எங்கேயோ பிறந்தவர், ஆந்திராவில் பிறந்தவன் சொல்லி காலங்காலமா எல்லாருமே சொல்றாங்க. எங்கேயோ பிறந்தவன் திராவிடங்கிற பேர்ல தமிழ்நாட்டை வந்து பூந்துகிட்டு நீங்க ஊர் ஏமாத்த முயற்சிங்கன்றீங்க. நான் மிக கடுமையாக கண்டுகிறேன், என்னுடைய பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனா ஒரு மக்கள் முட்டாள்தனமா அங்க திமுக ஆட்சியில் அமர்த்ததன் காரணமாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸ்டாலின் என்ன தொழில், எங்க படிச்சாரு, என்ன என்ன சம்பாதிச்சாரு, என்ன தொழில வாழ்ந்துட்டு இருக்காரு? அவர் தேர்தல் எழுதும் போது அந்த தேர்தலுடைய அந்த கணக்கொழக்கில போன தேர்தல படிச்சு பாருங்க, இந்த முறையும் பாருங்க. அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் எங்க தேர்தல் வந்து சொத்து வரம் தரும்போது எப்படி சொல்லணும், அவரு காரு கூட இல்லையாம, ஒரு அவ்வளவு பரம ஏழையாம. இந்த ஆண்டி முத்து ராசா எங்க இருந்த, அவருக்கு என்ன 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 வழி இருந்த, சாப்பாடு வழி இருந்த முதல்ல நீ அவரு சொத்து பாருங்க. எவ்வளவு பித்தனாண்டா கேப் மாத்தனே ஏமாத்திக்கிட்டு நீங்க ஒரு ஒரு பெற்ற தாயை பற்றி கேவலாம் பேசுறீங்க, எவ்வளவு மோசமான பிறவி. எனவே ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு இளைஞனும் தயவு செஞ்சு இதை வந்து ஏத்துக்காதீங்க, இது நல்லதே இல்ல. நம்முடைய முதலமைச்சரை பற்றி பேசுறேன், கேவலம் பேசுறவன் என்ன தகுதி இருக்குது உங்க? எடப்பாடி தகுதி சொன்னா நாட்டில் தகுதி எவனுக்குமே கிடையாது. எடப்பாடி தாயா இருக்கு தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு பூர்வீகம் தெரியுமா? சிலும்பா அதுல போய் கேட்டு பாருங்க, நீங்க திமுக இருக்கிறவ அண்ணா திமுக என்ன கட்சி கேட்டுங்க, எடப்பாடி பழனிசாமி போய் அந்த ஊர்ல கேட்டு பாருங்க. சும்மா வெள்ளமண்டி பழனிசாமி கேவலம் பேசு, எடுபடி பழனிசாமி கேவலம் பேசு, விவசாயம் பண்றோம்ல அவ்வளவு கேவலமா? நெல்லு இப்ப சோளம் இப்ப ராய் இப்ப விவசாயம் பண்றோம், எல்லா விற்பனையும் செய்வானுங்க. அப்ப அது அப்படி விற்கிறதெல்லாம் வந்து தப்பானாலாம். அப்ப நீங்களே எதை பார்த்தீங்க, நீ செருப்பு தேடி, செருப்பு பத்தி பேசிக்கிறியா? நீ செருப்பு தெரியா? நீ ராசாவுக்கு வந்துங்க பெரிய திமிரு, பெரிய வாழ்ந்தோண்டாலமா எடப்பாடி அவ்வளவு இலக்காரம் தெரியும் உனக்கு. அவரு நாட்டு முதலமைச்சர் ஞாபகம் வச்சுக்க, நீ எல்லாம் எப்பவுமே வந்து ஸ்டாலின் நம்பி தற்கணும். இங்க எடப்பாடி பழனிசாமி அவசியமே கிடையாது. நல்ல எடப்பாடி பழனிசாமியை இனி வந்து கேவலம் பேசுனா இங்க மட்டுமல்ல, மருத்துவர் ஐயாவோடும் கண்டிப்பா நினைக்கிறேன் நானு, அன்பு ராமதாசோட கண்டிப்பாங்க, தென் மாவட்டத்தில் ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியோட தலைவர்கள் நீ கண்டிக்கணும், இது வந்து நல்லதல்ல. இப்படி பேச ஆரம்பிச்சாலும் எல்லாத்துக்கும் ரோஸ் வரும். எடப்பாடியுடைய தாய் பேசணும், ஒவ்வொரு எங்க தாய் பேசணும் நினைக்கிறேன் உண்மையில். நான் இது என்னது, ஒரு ஒரு அம்மா பத்தி பேச முடியுமா? நீ பாத்தே அன்னைக்கு நீ ராசா வந்து நீ உங்க அப்பா கிட்ட எப்படி தெரியும், அது ஆதாரம் உண்டா? இப்படி ஒவ்வொரு இளைஞனும் பேச ஆரம்பித்தால் ராசா வந்து இந்த பகுதிக்கு வர முடியாது. திமுக பின்னணிக்கிற ஒரே காரணத்தில் நினைக்காதீங்க, இது வந்து கொங்கு மண்டலத்துக்கிற இளைஞர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கிற ரோசம் உள்ள பச்சை தமிழ் ரத்தம் உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க.
மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கடுமையாக கண்டிப்பா நம்புறேன். அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவரும் முதலமைச்சருடைய தாயை பற்றி கேவலமாக பேசிய ராசா மீது கடுமையான கண்டனத்தை செலுத்த வேண்டும். அவர் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும். இல்லாத சமயம் இது சாதாரண நடமாட்டம். இது தேர்தல் நேரம் என்பதால் முதலமைச்சர் கூட அமைதியா இருந்தா கூட இது ஒவ்வொரு இந்த பகுதி இளைஞர்களும் இதை நிச்சயமாக கண்டிப்போம். வருகின்ற தேர்தலில் இதற்கான தண்டனையை தருவோம். திமுகவை வீழ்த்தியே தீர்வோம். அதே மாதிரி இனிகள் ராசா அவர்கள் போட்டியிடட்டும். இதுவரை நாங்கள் பெருசா எடுத்துக்கல. இனி போட்டி ஓட்டுங்க. அவர் நிக்கிறா இங்கே எங்களுக்கு தெரியும். எவ்வளவு செலவணி பண்றான்னு தெரியும். ஒன்னும் யோக்கியம் எல்லாம் கிடையாது ராசா இல்ல. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு சோத்து கோயில் இல்லாம இருந்த ராசா வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரியர் மாவட்டத்தில் நம்முடைய மாவீரன் குரு கிட்ட தெரியும். இன்னைக்கு வந்து ஏதோ பெரிய ராசான்னு பேர் வச்சுட்டா பெரிய பட்டத்து ராசா நினப்பு. அவருடைய குடும்பத்தை எவ்வளவு கேவலம் பேச எங்களால பேச முடியுங்க. பேச வைக்க ஏன்னா நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி நான் பேசுறதே முதல் முறையை பேச காரணம் ஒரு தாயை பற்றி ஒரு மனசு பேசுறான்னு சொன்னா அது யாரு தான் பொறுக்குது. திருப்பி பதிலுக்கு பதில் பேசுற நாகரீகம் இல்ல நல்லா தெரியும். ஆனா கூட ஒவ்வொருத்தருமே கண்டுகளாம போன விளைவுதான் தொடர்ந்து பேச வைக்கிறாங்க. போன மாதிரி செருப்புன்னு சொன்னார். அது மாதிரி வெள்ளமண்டி பழனிசாமி எடுபடி பழனிசாமி இன்னும் என்னென்னமோ ஸ்டாலின் சொல்றாரு. ஒரு நாலு பேரை சொல்லி கூறியை பத்தி அங்க கேளுங்க. அப்படி எவ்வளவு உனக்கு அதுக்கு என்ன சம்மதம் அரசு முதலமைச்சர் என்ன தப்புனாலும் சொல்லு. என்ன பூரி பேச நீ என்ன பெரிய யோக்கி நோக்கினா ஸ்டாலின் என்ன பெரிய யோக்கினா கருணாநிதி எத்தனை மனைவி இதெல்லாம் வந்து யோக்கியமான செயலாது. நாட்டுக்கு விளையாட்டு தகரா நீங்க உங்க மருமகன் தான் ஏதாவது பண்றாங்க. சபரீசன் எல்லாம் நல்லவன திமுக யாரும் கட்சியில் இருப்பான் உழைச்சவன் நல்லவன் கட்சியில் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஓடிட்டாங்க நல்லவன பூரா அனுப்பிச்சுட்டு நீங்க எவன் பணம் தாரானோ அவனை பூரா நீங்க வச்சுக்கிட்டு நீ பதவி கொடுத்துட்டு நீங்க வந்து நாட்டே கொள்ளைக்கு நீ திமுக பேர்ல உங்க ஒட்டுமொத்த குடும்பம் நீ வாழ்றதுக்காக தான் நீ திமுக நடத்துறீங்க. இதை நம்பிக்கிட்டு பசங்க எல்லாம் நிறைய போய் ஏமாறானுங்க. திருட்டு கும்பல் திருட்டு இயக்கம் சொன்னா திமுக தான். அது கருணாநிதியோட குடும்பம் ஒன்னா நம்ம திருட்டு குடும்பங்க. அந்த குடும்பத்துல ஒரு வண்டி வண்டி பழக ராசா எப்படி இருப்பான் பாருங்க. அவ கை நீட்டி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு மோசமா கிடையாது. ஞாபகம் நீங்க வேணா 1000 பேசலாம். நான் காலையில சசிகலா காலையில விழுந்தோம் தப்பு கிடையாது. அவன் எங்க குடும்பம் சேர்ந்தவங்க இந்த மண்ணின் வீர தமிழர் சசிகலா கால வந்து நியாயம் தப்புன்னு சொல்ல சசிகலா ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா கால தான் அதுவும் தப்பு கிடையாது. ஆனா கருணாநிதி மாதிரி ஒரு கேள்வி கேட்ட பிறகு கால ரொம்ப கேவலம் ஏறினான். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கிற நீ எங்களுடைய மண்ணினுடைய மை ஆனா கருணாநிதி தப்பு கிடையாது. அவன் எங்க குடும்பம் சேர்ந்தவங்க இந்த மண்ணின் வீர தமிழர் சசிகலா கால வந்து நியாயம் தப்புன்னு சொல்ல சசிகலா ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா காலம் தான் அதுவும் தப்பு கிடையாது. ஆனா கருணாநிதி மாதிரி ஒரு கேள்வி கேட்ட பிறகு காலம் ரொம்ப கேவலம் ஏறினான். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கிற நீ எங்களுடைய மண்ணினுடைய மைந்தனை பற்றி கேவலம் பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணு மோசம் போல. இது ரொம்ப கேவலம் போய் ராசாவுடைய வண்டவாளங்கள் எல்லாம் ஒன்றும் தண்டவாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீயோ உருவாக்கிட்ட. தவளை தன் வாயால் கிழங்குற மாதிரி உன் வாயால் கிழங்குவதற்கான சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டான். ராசாவுக்கு கடுமையான எச்சரிக்கை சொல்கிறேன். இது வருகின்ற காலங்களில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விளைவை ஏற்படுத்தும். நாங்கள் அரசியல் ரீதியாக எடப்பாடி ஆதரிக்கல. ஆனா ஒரு தாய் ஒரு பெண்மையை கேவலப்படுத்துகிற செயலை இந்த பெண்ணை பேசுற பெண்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு கூடாது. இந்த இடத்துல நீங்க ஒரு உண்மை பேசுங்க. ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டு போய் வயசான வந்தோம் வேலை செய்யிட்டு நம்ம இறந்தாங்க. அந்த மாதிரி பேசலாமா? இப்படி கேவலப்படுத்தலாமா? நியாயமா அது? உங்க வீட்டு பெண்கள் படுத்தலாம் நீங்க ஒப்புவீங்களா? வன்மையா கண்டிக்கிறேன். எல்லோரும் கண்டிப்போம்.